வணக்கம், இது டிஎம்எஸ் ஜாப் அப்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஹெச்எல்ல உள்ள ரெக்ரூட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இது நேற்றுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். மொத்தம் 3 போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரைனி, சிவில் ஆர் மெக்கானிக்கல் ஆர் ஐடி, எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் அண்டு மெட்டலர்ஜி முடித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி, இதில் ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனியில் ஹெச்ஆர் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது டோட்டல் வேகன்சிஸ் 150 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியர் ட்ரைனி, இதுக்கு சிவில் மெக்கானிக்கல் ஐடி எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் மெட்டலர்ஜி முடிச்சிருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ, அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக பேச்சுலர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜியில் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 இயர் இன்டகிரேட்டட் மாஸ்டர் டிகிரி, அப்படி இல்லைன்னா டூயல் டிகிரி ப்ரோக்ராம், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 29 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி வந்து நீங்கள் ஃபுல் டைமாக 2 வருஷம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் 29 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27 கொடுத்துருக்காங்க. இது வந்து 1995 அப்புறம் பிறந்தவங்களுக்கு 27 நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் 1995 முன்னாடி பிறந்தவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி ஃபினான்ஸில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெலவெண்ட் ஒரு ரெகக்னைஸ்டு இந்தியன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இது ஃபினான்ஸுன்றதுனால நம்ம அக்கௌண்ட்டு காஸ்ட்டு ஒர்க்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 29 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1993 அப்புறம் பிறந்தவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். தேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி ஹெச்ஆரில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகக்னைஸ்டு இந்தியன் யூனிவர்சிட்டியில் வித் 60% மார்க் எடுத்துருக்கணும். நீங்கள் ஹெச்ஆர்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம எம்பிஏ அப்படி இல்லைன்னா ஹியூமன் ரிசோர்ஸில் பண்ணியிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 55% கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 29 நீங்கள் முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 29 தான் இருக்கணும். 1993 அப்புறம் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி என்னென்ன முடிச்சிருக்கலான்றதை அதை தான் இங்கே சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி. இது மெக்கானிக்கல்னு நீங்கள் டேரெக்டாக பண்ணலைனா கூட அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி பண்ணியிருந்தால் கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவிலுக்கு சிவில் இன்ஜினியரிங் தான், கெமிக்கலுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங். மெட்டலர்ஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிவ், ஃபவுண்ட்ரி, ப்ராசஸ் மெட்டலர்ஜி இந்த மாதிரி ஈக்குவலண்ட்டான டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் கூட இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அண்டு ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு இன்ஜினியர் ட்ரைனி பார்த்தோம்ல, இதில் பார்த்தீங்கன்னா லோகோமோட்டர் டிசபிலிட்டி, தென் ஆசிட் அட்டாக், பிளைண்ட்னஸ் இந்த மாதிரி சிலது கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி ஹெச்ஆருக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி ஃபினான்ஸுக்கும் அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 5 ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி என்சிஎல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்சிஎல் அப்படின்னா நான் கிரிமி லேயர், அது என்ன அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் 1 இயருக்கு தான் வேலிடிட்டி, அது இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் ஓபிசியில் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் அது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஜென்ரல் கேட்டகரியில் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓபிசியாக இருந்ததுன்னா 3 ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு. இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா டிசபிலிட்டியில் 10 கொடுக்குறாங்க. ஓபிசி டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 13 கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் 15 கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது பிஹெச்எல்ல செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். இதுக்கு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 1:5 ரேஷியோவில் வேகன்சிஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
இப்போது கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ சேம் கட் ஆஃப் மார்க்காக இருந்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து இப்போது கேண்டிடேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் கட் ஆஃப் மார்க்காக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையுமே இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா 75% வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க்கும், 25% பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் ஸ்கோர் பண்ணதையும் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடு 1 இயருக்கு நடக்கும். அந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 50,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 50,000 உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 50,000 160,000 வரைக்கும் கொடுப்பாங்க. ட்ரைனிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் பே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60,000 180,000 வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்க எல்லாமே உண்டு, லீவ் உண்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், செல்ஃப் அண்ட் டிபெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ப்ரொவிடென்ட் ஃபண்ட், கிராட்டிடியூட், பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க அதே நம்ஸ் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல் இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எக்ஸாம் நடக்குது, செகண்டு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்குது, தேர்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதுவும் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்மளால் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்டு ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது யூஆர் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 வாங்குறாங்க. அது ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 வித் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. 300 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எஸ்டி எஸ்சி கேண்டிடேட்டு பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஒன்லி ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான். அது 300 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறப்போ மல்டிபிள் சப்மிஷன் இருந்ததுன்னா ஃபைனலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணிங்களோ அதுதான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து உங்களால் தமிழில் எழுத முடியாது, ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் எழுத முடியும். இன்டர்வியூ அப்பையும் உங்கள்கிட்ட கேட்பாங்க ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்னு கேட்பாங்க, நீங்கள் அது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்கெலாம் இருக்கீங்கள்ல, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக நீங்கள் உங்களுடைய கேட்டகரியை மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பண்ண முடியாது இதில். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே ஜாக்கிரதையாக அப்ளை பண்ணுங்கள். ஓபிசின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் தான் வருவீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த எம்ப்ளாயர்டேருந்து இன்டர்வியூக்கு வர்றப்போ அந்த எம்ப்ளாயர்டேருந்து நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும், அப்போ தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டு எல்லாமே நீங்கள் இன்டர்வியூக்கு வர்றப்போ எடுத்துகிட்டு வரணும். கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க, அடிக்கடி நீங்கள் மெயில் ஐடியை செக் பண்ணிகிட்டே இருங்க. அதில் எதுவும் அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செப்டம்பர் 13 அக்டோபர் 4 வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாமினேஷன் டேட் பார்த்திங்கன்னா 31 அக்டோபர் 31, தென் நவம்பர் 1 2 அதுதான் எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வெப்சைட்டுக்கு போய்ட்டு இதில் கேண்டிடேட் லாகின் கொடுங்க, கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அக்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ பேஜ் லோட் ஆகும், இதில் க்ளோஸ் கொடுத்துட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு ஃபில் பண்ணணுங்க. இப்போது கெமிக்கல் இன்ஜினியர்னா இன்ஜினியர் ட்ரெயினிங் கெமிக்கல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கேண்டிடேட் நேம், அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க.
அடுத்தது கன்ஃபார்ம் எல்இடி. நெக்ஸ்ட் இந்த கேப்சாவை ஃபில் பண்ணணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோ டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது, அதுக்கு நீங்கள் போயிடலாம். இதில் க்ளோஸ் கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. கேட்டகரி என்ன கேட்டகரியில் நீங்கள் அப்ளை, எஸ்சி எஸ்டி யூஆர் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே ஃபீமேலாக அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது அஞ்சு சென்டர் கொடுத்துருக்காங்க, அந்த அஞ்சுமே நம்ம மேண்டேட்டரி தான். அந்த அஞ்சு சென்டருமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி அஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பையில் என்ன இருக்கோ அந்த சென்டரை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது நேஷ்னாலிட்டி, இந்தியனா என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதில் பார்த்து போட்டுக்கோங்க எந்த இயர் என்னன்றது. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எஸ்ஆர்னு கொடுக்கணும், எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்ஆர்னு. அதே மாதிரி பிஜி வந்து ஃபுல் டைமாக ரெண்டு வருஷம் படிச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 1980 1989 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கும் எஸ்ஆர்னோ மென்ஷன் பண்ணும். பிஹெச்எல் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்பாங்க, அதில் எஸ் பிஹெச்எல் ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் அப்படி இல்லைன்னா நோன் கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் ஒர்க் பண்ணல அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு அப்படின்றத கொடுக்கலாம். அடுத்தது இன்டர்வியூ வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனாக, சென்னை, சென்னையில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அடுத்தது மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு எஸ்ஆர்னோ கேட்குறாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்டு சப்மிட் கொடுக்கணும். டேட்டா ஆல்ரெடி சேவ் ஆச்சுன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும், இதில் ஓகே கொடுங்க. இப்போ உங்களுடைய அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்தியா, ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்தது சிட்டி பார்த்தீங்கன்னா சிட்டி கொடுத்துக்கோங்க. பின்கோடு, பின்கோடு கொடுத்துட்டு பெர்மனெண்ட் அட்ரஸ் என்னன்னு கேட்குறாங்க. எஸ்னா அதே தான் இங்கே கீழே வரும், டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாதர் நேம் அதை நம்ம போட்டுக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிட் கொடுத்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டேட்டா சேவ்டுக்கு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ டென்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸ்டேட் போர்டு சப்ஜெக்ட் காம்பினேஷன் நான் மேக்ஸு சயின்ஸில் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டியூட் நேம் அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங் எப்போ அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். பர்சன்டேஜாக சிஜிபிஏவா அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ நான் சிஜிபிஏ அப்படின்னு கொடுத்தோன்னா டென்த்தில் எடுத்தது சிஜிபிஏல கன்வெர்ட் பண்ணி போடணும். அதே மாதிரி டுவெல்த்து டீட்டெயில்ஸும், ஸ்டேட் போர்டு, சப்ஜெக்ட் காம்பினேஷன் இப்போ மேக்ஸ் பயாலஜினா மேக்ஸ் பயாலஜி, உங்களுடைய படித்த ஸ்கூல் நேம் அது மென்ஷன் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுலேயும் பர்சன்டேஜாக சிஜிபிஏவா அப்படின்றத கேட்கும், சிஜிபிஏ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி, டிகிரியில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன டிசிப்ளின் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கெமிக்கல்னா கெமிக்கல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், ஃபுல் டைம்னா ஃபுல் டைம் தான் கொடுக்கணும். கம்ப்ளீட்டடாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க.
இதுலேயும் பர்சன்டேஜாக சிஜிபிஏன்னு கேட்கும். நாங்கள் சிஜிபியில் தான் நான் படித்தேன். சோ சிஜிபிஏ நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிஜிக்கு கேட்டிருக்கு. பிஜிக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கொடுத்துக்கோங்க. டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்காக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக, இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுவும் ஃபுல் டைமில் தான் படித்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா எஸ்என் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் பர்சன்டேஜாக சிஜிபிவா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் கீழே இந்த ரோலை மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் இல்லைன்னா சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ இதில் டோட்டல் ஃபீஸ், இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு 500, ப்ராசஸிங் ஃபீஸுக்கு 300, ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஃபீஸை நான் இப்போ பே பண்ணோம், அது லாஸ்ட்டாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கேண்டு சிக்னேச்சரை இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டிக்ளரேஷனில் இதில் இந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். Thank you.